வெல்கம் டு ஈஸ்வர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா வேப்பில கட்டி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 15 நாட்டை இலை, 15 எலுமிச்சை இலை, ஒரு கை அளவு கருவேப்பிலை, 15 காஞ்ச மிளகாய், எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். அரைக்கும் போது தண்ணி ஊத்தாம அரைக்கணும். இப்ப முதல்ல உப்பு, ஓமம், பெருங்காயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு மாசம் வரை கெட்டு போகாது. இந்த உருண்டைய தயிர் சாதம், மோர் சாதம் அதோட வச்சுலாம் சாப்பிடலாம். அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதான், இந்த வேப்பலை கட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.